அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியிலையும், செவ்வாய் சிம்ம ராசியிலையும், புதன் கடக ராசியிலையும், குரு பகவான் மேஷ ராசியிலையும், சுக்கரன் சிம்ம ராசியிலையும், சனி பகவான் கும்ப ராசியிலையும், ராகு பகவான் மேஷ ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகி உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். புதன் 4ஆம் பாவகமான சுகத்தாயார் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒவ்வொரு செயலிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க. உடன் இருக்கவங்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. வரும் திங்கட்கிழமையிலிருந்து சூரியன் 4ஆம் பாவகமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல், இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை இதெல்லாம் உண்டாகும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால தூரதேச பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். செலவுகள் அதிகரித்து பணப்பற்றாக்குறை உண்டாகலாம். அதே நேரத்தில் எப்படியாவது பணவரவும் இருக்கும். சந்திரனின் சஞ்சாரங்கள் மிக சாதகமாக இருக்கும். வியாபாரம் அபிவிருத்தியாகும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே கவலைப்பட வேண்டாம். புதனின் சஞ்சாரத்தினால சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். வெளியூர் பயணங்களால் பணவிரயம் உண்டாகலாம். தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் உண்டாகும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால மங்கள காரியங்களுக்கான செலவுகளை சிலர் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை உண்டாக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு பெருமளவில் குறையும். குடும்பத்தினர் பற்றிய கவலைகள் நீங்கும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கங்க. கேது பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலில் மந்தநிலை உண்டாகும். நெருங்கிய நண்பர்களின் உதவி சிலருக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிட்ட எச்சரிக்கை தேவைப்படும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். இருந்தாலுமே ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கிறது, மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது, முடிஞ்ச வரைக்கும் தூர பயணங்களை தவிர்த்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மங்கள நிகழ்வுகள் வீட்டில் கை கூடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலுமே வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில நேரங்களில் கூடுதல் பணிச்சுமை காரணமாக உங்களுக்கு ஓய்வுக்கான நேரம் குறையும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பளு இப்போ கூடுதலாக இருக்கும். இருந்தாலுமே அதுக்கான ஆதாயங்களை பெறும் வாய்ப்புகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்கை அம்மன் வழிபாடு செய்கிறது, முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 16 மற்றும் 17. ரிஷப ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் கேந்திரஸ்தானமான 4ஆம் பாவகம் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், வரும் திங்கட்கிழமையிலிருந்து சூரியன் 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனாலையும் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க. கேது பகவான் 6ஆம் பாவகமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்தவித எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் கிடைக்கும். குரு பகவான் ராகு சேர்க்கை பெற்று ஒரே மோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பண பரிமாற்ற விஷயங்களில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்கிறது, தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உற்றார் உறவினர்கள் வகையில் இருந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும்.
சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்ட மன நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்த மனஸ்தாபங்களெல்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க. சந்திரனின் சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் அனுகூலமான பலன்களையே கொடுக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க. குடும்பத்தில் குழப்ப நிலை உண்டாகலாம். கவலையால் சிலருக்கு உடல் நலம் பாதிக்கப்படலாம். புதனின் சஞ்சாரத்தினால பெண்களால் பணவரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலுக்கு விரோதமாக நடந்துக்கிறவங்க நண்பர்களாக மாறுவாங்க. வெளி வட்டாரங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். ஊக்கத்தோட தொழிலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடத்துவீங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால எச்சரிக்கையோட வாகனத்தை ஓட்ட பாருங்கள். பண விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகும். புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால அசாத்திய துணிவோட சிலர் தொழிலை நடத்துவீங்க. வேண்டாத விரோதிகள் பணிந்து போவாங்க. மக்களால் நன்மைகள் உண்டாகும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை இப்போதைக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இனிய நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மிகவும் கவனத்தோடு இருந்தால் தான் சூழ்நிலைகளை சமாளித்து லாபங்களை அடைய முடியும். கூட்டாளிகள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. அரசு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கிறதுனால மன அமைதி கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 18 மற்றும் 19. மிதுன ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 3 பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதுனால அனைத்து விதமான செயலிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க. புதன் 2 பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் பேச்சு திறமையினால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் கூட வரும் நாட்களில் நீங்கள் தீர்க்க முடியும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க. அனாவசிய கோபத்தின் மூலமாக விரோதம் அதிகரிக்கும். மனைவி கிட்ட மனம் விட்டு பேசுங்க. கடன் தொல்லை சிலருக்கு அதிகரிக்கலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக சிலர் நகைகள் வாங்குவீங்க. கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெறும். பந்தயங்களில் சிலர் வெற்றி பெறுவீங்க. புதனின் சஞ்சாரத்தினால வேலை செய்யும் இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கங்க. சிலருக்கு பெண்களால் பண செலவு அதிகரிக்கும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலில் சின்ன சின்ன தேக்கம் உண்டாகும். வேலையிடத்தில் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இடமாறுதல்கள் உண்டாகலாம். சனி பகவானின் சஞ்சாரத்தினால புதிய முதலீடுகள் செய்யாதீங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மனைவி மக்களின் ஆதரவு உங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால நீங்கள் நினைத்த காரியங்களை சிலர் நிறைவேற்றி வைப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. கேது பகவானின் சஞ்சாரத்தினால பெரிய மனிதர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகளை இந்த காலகட்டத்தில் சிலர் சந்திக்க வேண்டியிருக்கலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் இருக்கும். அடுத்தவங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் கைகூட வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல லாபத்தை ஈட்டும் அமைப்பும் வேலையாட்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பலமும் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவுகளும் பொருளாதார உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும்.
இருக்கும் இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போது விடிவு காலம் பிறக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். யோகம் உண்டு. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 16, 17, 21 மற்றும் 22. கடகராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள கடகராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகமான தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவகமான கர்மத்தொழில் ஸ்தானத்தில் குரு ராகு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால நெருங்கியவர்கள்கிட்ட வீண் வாக்குவாதம், தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள் இதெல்லாம் உண்டாகலாம். வரும் திங்கட்கிழமையிலிருந்து சூரியன் உங்கள் ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால உங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு செயலிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலுமே உடன் இருக்கவங்களால் உங்களுக்கு மன அமைதி குறையும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுங்க. தேவையில்லாத விரோதங்கள் சிலருக்கு உண்டாகலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலில் ஏற்றிறக்கமான பலன்களையே கொடுக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும். விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விலகும். புதனின் சஞ்சாரத்தினால கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலில் ஏற்றிறக்கமான பலன்கள் காண்பீங்க. பயணங்கள் மூலமாக ஆதாயம் அடைவீங்க. குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால வெளியிடங்களில் பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால துணிவோட சிலர் காரியங்களில் இறங்கினா வெற்றியை சந்திப்பீங்க. கேது பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலுக்கு இடையூறு உண்டாகலாம். வியாபாரத்துக்காக சிலர் கடன் வாங்குவீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் உண்டாகுங்கிறதுனால சற்று கவனம் தேவைப்படும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, தேவையில்லாத இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைக்கிறது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்றாவும் இருக்கும். போட்ட முதலீட்டு எடுக்க அரும்பாடு பட வேண்டியிருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சொல்லிக்கிறபடி இருக்காது. இயந்திரங்கள் பழுதாவதால் சிலருக்கு எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு கூடுதலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பணியையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலை உண்டாகலாம். வெளிநபர்கள்கிட்ட குடும்ப விஷயங்களை பேசாமல் இருக்கிறது, மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 18 மற்றும் 19. சிம்ம ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ஜென்ம ராசியில் சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவகத்தில் குரு பகவான் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் சென்னராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் வரும் திங்கட்கிழமையிலிருந்து 12ஆம் பாவகத்தில் சூரியன் சஞ்சரிக்க இருக்கிறதுனாலையும் நீங்கள் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்படுறது, உறவினர்கள்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால பணத்தட்டுப்பாடு காரணமாக சிலர் தடுமாற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால அக்கறையோட சிலர் தங்க நகைகள் வாங்குவீங்க. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். புதனின் சஞ்சாரத்தினால எதிர்ப்பை காட்டியவங்க உரிய நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கடன் தொல்லைகள் நீங்கும்.
பணவரவு சிலருக்கு அதிகரிக்கும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால எந்த காரணம் கொண்டும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க. இரும்பு சம்பந்தமான உபகரணங்களை கையாளும் போது எச்சரிக்கை தேவைப்படும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால வீண் அலைச்சலும் பண செலவுகளும் உண்டாகும். வேலையிடத்தில் பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கங்க. சுக்கிரனின் சஞ்சாரத்தினால வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வியாபாரம் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால இதுவரைக்கும் பிடிச்சிருந்த நோய் தொந்தரவுகள் அகலும். வரவுக்கு மேலே செலவுகளும் இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவு மிக தாராளமாக இருந்து உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். சிலர் நவீனகரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுபகாரியங்கள் விரைவில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு நல்ல நிலையை அடைவீங்க. சட்ட ரீதியாக உங்களுக்கு இருந்த சிக்கல்களெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்து குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் முழுமையாக விலகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கும் பலம் உண்டாகும். சக ஊழியர்கள் சில இடையூறுகளை ஏற்படுத்தினாலுமே உங்கள் தனித்திறமையால் அது அனைத்தையும் சமாளிப்பீங்க. வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்களை பெற முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவர் வழிபாடு செய்கிறது, லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 16, 17, 21 மற்றும் 22. கன்னிராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான புதன் லாபஸ்தானமான 11 பாகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், வரும் திங்கட்கிழமையிலிருந்து சூரியன் லாபஸ்தானமான 11 பாகத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனாலையும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் செவ்வாய் 12 பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. நீங்கள் பெரிதும் நம்பியவங்களே கடைசி நேரத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காத காரணத்தினால உங்கள் மன அமைதி குறையும். எது எப்படி இருந்தாலுமே எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு உதவிகள் கிடைக்க தாமதமாகும். புதிய நண்பர்களால் உங்கள் தொழிலுக்கு தேவையான நன்மை கிடைக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால தன்னை விட தாழ்ந்த ஒருவர்கிட்ட கீழ்ப்படிந்து நடக்க வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு எதிரானவங்களுடைய பலம் இந்த காலகட்டத்தில் கூடும். மன சஞ்சலம் அதிகமாகி சிலருக்கு தூக்கம் கெடும். புதனின் சஞ்சாரத்தினால உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உயர்வு உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால அரசாங்க வேலைகள் தடையில்லாமல் நடக்கும். தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால பிடிவாதமான போக்கை கைவிட பாருங்க. உங்களுக்கு எதிர்பாராத நன்மை வந்து சேரும். சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். எதிரிகளை அடையாளம் காண பாருங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால மேலதிகாரிகள் விரோதம் பாராட்டுவாங்க. குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால தீயவர்கள் நட்பை கைவிட பாருங்க. பணவிரயமும் வீண் அலைச்சலும் உண்டாகும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால அனாவசிய செலவு அதிகரிக்கும். பணத்தட்டுப்பாடு உண்டாகலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராகு சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானமான 8 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம்ங்கிறதுனால இதிலும் சிக்கனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக செயல்பட்டாலுமே ஒரு சில இடையூறுகளால் அடைய வேண்டிய லாபத்தை அடைவதில் சிக்கல்கள் உண்டாகும். சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுறது, வேலையாட்களை அனுசரித்து செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை வலு கூடுதலாக இருந்தாலுமே அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால அனைத்து பணிகளையும் குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சர்வேஸ்வர வழிபாடு செய்கிறது. அஷ்டலக்ஷ்மிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 16, 18 மற்றும் 19.
துலாம் ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் செவ்வாயோட சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சூரியன் வரும் திங்கட்கிழமையிலிருந்து 10 பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சந்திரனின் சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக இருக்காது. செவ்வாயின் சஞ்சாரத்தினால நண்பர்களும் விரோதியாக மாறுவாங்க. தேவையில்லாத அலைச்சலால் பொருள் செலவு உண்டாகலாம். வியாபாரம் மந்தமாக நடக்கும். புதனின் சஞ்சாரத்தினால உறவினர்களின் ஆதரவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உறவை பேணுவதில் கவனமாக இருக்க பாருங்கள். ஏமாற்றங்களும் பொருள் இழப்புகளும் அவங்களால் ஏற்படலாம். குரு பகவானின் சஞ்சாரத்தினால மனக்கவலைகளுக்கு சிலர் மருந்து தேடுவீங்க. தொழில் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க. சுக்கிரனின் சஞ்சாரத்தினால வெளிவட்டார செல்வாக்கு சிலருக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீங்க. மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால பிள்ளைகள் பற்றிய கவலைகள் சிலருக்கு அதிகரிக்கும். அதிகாரிகளை அனுசரித்து செல்ல பாருங்கள். சிறு விபத்துகள் சிலருக்கு ஏற்படலாம், அதனால் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருந்து உங்கள் எல்லா காரியங்களிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ஜென்மராசிக்கு கிடைக்கிறதுனால மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் வாய்ப்பு. மற்றவங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றும் பலம் இதெல்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரும் இனிய நிகழ்வுகள் வீட்டில் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல லாபத்தை அடையும் வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்த போட்டிகளெல்லாம் விலகி அனைத்து செயலிலும் மன நிம்மதியோடு செயல்படும் நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உடன் இருக்கவங்க உறுதுணையாக இருக்கிறதுனால எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதிகாரிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறையும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது. துர்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 18, 19, 21 மற்றும் 22. விருச்சக ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10 பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதன் 9 பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் வரும் திங்கட்கிழமையிலிருந்து சூரியன் 9 பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு இருக்கும் நெருக்கடிகளெல்லாம் படிப்படியாக குறையும். ராகு பகவான் 6 பாவகமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் உண்டு. எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இருந்தாலுமே உறவினர்கள் கிட்ட பேசும்போது சற்று பக்குவமாக பேசுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால அனாவசிய அலைச்சலால் சிலருக்கு மன நிம்மதி கெடும். சந்திரனின் சஞ்சாரம் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால புதிய வாகனங்கள் சிலர் வாங்குவீங்க. ஆடை ஆபரண பிராப்தம் சிலருக்கு இருக்கும். புதனின் சஞ்சாரத்தினால ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். பந்தயங்களில் அமோக வெற்றி கிடைக்கும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால தள்ளிப்போன திருமணம் சிறப்பாக நடக்கும். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால நம்பிக்கையோடு செய்த காரியத்தில் ஏமாற்றம் உண்டாகலாம். சனி பகவானின் சஞ்சாரத்தினால விரோதிகள் விழுந்து போவாங்க. வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சிலருக்கு மனம் ஈடுபடும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால உறவினர்களால் பண செலவு அதிகரிக்கும். வழக்குகள் தொல்லையை கொடுக்கும்.
பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் சாதகமாக இருக்கும். இருந்தாலுமே ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்பு உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். சில நேரங்களில் வெளியாட்களை நம்பாமல் ஒவ்வொரு பணியிலும் நீங்கள் நேரடியாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கடந்த கால நெருக்கடிகளெல்லாம் குறையும். இருந்தாலும் உங்கள் பணியில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. உடன் வேலை செய்கிறவங்க உங்கள் மேலே வீண் பழி சொற்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது, பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 15/7/2023 பகல் 11:24 17/7/2023 இரவு 10:30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 21 மற்றும் 22. தனுசு ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5வது பாவகத்தில் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து மூலமாக சாதகமான பலன்கள் உண்டாகும். நெருங்கியவர்கள் கிட்ட பேசும்போது சற்று பொறுமையை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கங்க. வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விலக்கி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு நன்மை கொடுக்கும். வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை பெருக்குவீங்க. செவ்வாயின் சஞ்சாரத்தினால எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கலாம். குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்டாதீங்க. புதனின் சஞ்சாரத்தினால துணிந்து எந்த காரியமும் செய்வீங்க. காதலில் சிலருக்கு வெற்றி கிடைக்கும். லாட்டரி பந்தயங்கள் சாதகமாக இருக்காது. குரு பகவானின் சஞ்சாரத்தினால மனம் அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும். மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்துப்பாங்க. மருத்துவ செலவு சிலருக்கு கைமீறி போகலாம். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால சுயநலமாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. தேடி வரும் வாய்ப்பை கை நழுவ விடாதீங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால வீண் கவலைகள் அகலும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பங்கு சந்தைகள் ஏற்றமாக இருக்கும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது. கேது பகவானின் சஞ்சாரத்தினால அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும். குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9வது பாவகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், லாபஸ்தானமான 11வது பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் உங்கள் பொருளாதார தேவைகளெல்லாம் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் வரும் திங்கட்கிழமையிலிருந்து 8வது பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் நடந்தேறும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்ல பெயர் எடுப்பீங்க. அடுத்தவங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். வெளியூர் மூலமாக ஆதாயங்களை பெறும் வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டது மட்டும் இல்லாமல் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீங்க. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 17/7/2023 இரவு 10:31 20/7/2023 காலை 10:55 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது
இருக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 16 மற்றும் 17. மகர ராசிக்கான இந்த வார புது பலன்கள். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்தில் குரு பகவான் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்தில் சுக்கரன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. இப்போதைக்கு 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் வரும் திங்கட்கிழமையிலிருந்து 7ஆம் பாவகமான களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலுமே அதை மற்றவங்க தவறாக எடுத்துக்கக்கூடிய நேரம்ங்கிறதுனால பேச்சில் பொறுமையோடு இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால சகோதர சகோதரிகளால் பண விரயம் உண்டாகும். உங்கள் வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. வீண் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். செவ்வாயின் சஞ்சாரத்தினால வேலையிடத்தில் அவ்வளவு உற்சாகம் இருக்காது. உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பணத்தட்டுப்பாடு இருக்கும். சிரமப்படுத்தும் வார்த்தைகளை பேசி கெட்ட பெயர் எடுத்துக்காதீங்க. சுக்கிரனின் சஞ்சாரத்தினால எதிர்பாராத வகையில் நண்பர்கள்கிட்ட விரோதம் ஏற்படும் நிலை உருவாகும். மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வு உண்டாகும். அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்காதீங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால பணவரவு இருந்தாலுமே செலவுகளும் பொருள் இழப்புகளும் உண்டாகும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால பணம் கையில் தங்காது. புதிய மனிதர்களின் சந்திப்பு சிலருக்கு கிடைக்கும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால குடும்பத்தாரோட சிலர் ஆலய தரிசனம் செய்வீங்க. எதிர்காலத்துக்காக சிலர் பணத்தை சேமிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், பிள்ளைகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் ஏற்படும் செலவுகளால் உங்கள் கையிருப்பு குறையும். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள் சிலருக்கு வீட்டில் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் காரணமாக நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கூட தடைப்படும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வுக்கான நேரம் குறையிறது மட்டும் இல்லாமல் மனைவி பிள்ளைகள் கிட்ட மனஸ்தாபம் உண்டாகும். உங்கள் மேலே வீண் பழி சொற்கள் ஏற்படக்கூடிய நேரம்ங்கிறதுனால ஒவ்வொரு காரியத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அதிகாரிகள் கிட்ட வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது, மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 27-2023 காலை 10:56 மணியிலிருந்து 22-7-2023 இரவு 11:40 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் இதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 16, 17 மற்றும் 18. கும்பராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், 7ஆம் பாவகமான களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் இருந்தாலுமே வரும் திங்கட்கிழமையிலிருந்து 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்க இருக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும். உங்கள் ஜென்மராசியில் சனி பகவானும் 7ஆம் பாவகமான களத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலும் பொறுமையோடு இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் யோசித்து செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால நண்பர்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். விரோதமாக இருந்தவங்களும் நட்பு பாராட்டி நல்ல காரியங்கள் செய்வாங்க. பொருள் சேர்க்கை உண்டாகி சிலருக்கு மன நிம்மதி உண்டாகும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை சிலர் பெருக்குவீங்க. குடும்பத்திலையும் வெளியிலையும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். புதனின் சஞ்சாரத்தினால அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவைப்படும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போகும். பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால பிறர் தயவு நாட வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லாதவங்களுக்கு சிலர் உதவிகள் செய்வீங்க.
கடவுள் பக்தி அதிகரித்து சிலர் ஆலய வழிபாடு செய்வீங்க. உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால் வாகனங்களில் செல்லும் சமயத்தில் பொறுமை அவசியம் தேவைப்படும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால பணத்தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும். வீண் அலைச்சலால் கவலை உண்டாகும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்து சிலருக்கு கைக்கு வந்து சேரும். பணவரவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்கிறது. மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் கை கூடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் கவனத்தோடு செயல்படுறதும், குறிப்பாக கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட தவற விடாமல் பயன்படுத்திக்கிறதும் உங்களுக்கு நல்லது. சில நேரங்களில் உடன் இருக்கவங்களே உங்களுக்கு இடையூறுகளை தரும் நேரம்ங்கிறதுனால தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கூட்டாளிகளுடைய ஆதரவுகள் ஒரு சில அனுகூலங்களை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பலு இருந்தாலுமே அதுக்கான ஆதாயங்களையும் நீங்கள் பெறுவீங்க. அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் விரும்பிய மாற்றங்களை வரும் நாட்களில் பெற முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, சனி பகவானுக்கு இல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 18, 20, 21 மற்றும் 22. மீன ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் 2ம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், 6ம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், இதிலும் தைரியத்தோடு செயல்படுறது மட்டும் இல்லாமல் சகல விதத்திலையும் அனுகூலமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. இப்போ 4ம் பாவகமான சுகஸ்தானத்தில் இருக்கும் சூரிய பகவான் வரும் திங்கட்கிழமையிலிருந்து 5ம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் உண்டாகி அது மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால அரசாங்க காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டாகலாம். வீண் அலைச்சலால் பணவிரயம் உண்டாகும். வெளியில் அதிக சிரமங்கள் இருந்தாலுமே குடும்பத்தில் உங்களுக்கு உதவியும் ஆதரவும் கிடைக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால அலுவலக சுமை காரணமாக நேரத்துக்கு சாப்பிட முடியாது, ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது, அதை முற்றிலுமாக தவிர்த்துக்க பாருங்கள். புதனின் சஞ்சாரத்தினால வேலை செய்யும் இடத்துல பாராட்டு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும். வியாபாரத்தில் ஏற்றமான லாபம் கிடைக்கும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால உரிய காலத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க. வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பம் உண்டாகும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால அரசு வேலையில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் சிலருக்கு கிடைக்கும். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டாரத்தில் புகழை சம்பாதிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால மனைவியின் உறவினர்களின் வகையில் விரோதம் உண்டாகலாம். அதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் தாராளமாக இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கி உடல் வலுப்பெறும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மங்களகரமான சுபகாரியங்களும் கைகூடி மகிழ்ச்சியை உண்டாக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பஞ்சமஸ்தானமான 5ம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகளெல்லாம் குறையும். சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீங்க. சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்களை எல்லாம் உங்கள் தனித்திறமையால் எளிதில் சமாளித்து தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல நிலையை அடைவீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தாரோடு இணையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சக ஊழியர்களின் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கிறதுனால எதையும் எளிதில் சமாளிக்க முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 20, 21 மற்றும் 22.